ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெட்ரி நிச்சயம் இன்றைக்கி நம்ம டென்த்து சயின்ஸு சிக்ஸ்த் லெசன் அணுக்கரு ஒரு இருக்கிற டூ மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் முதல் அஞ்சு லெசன் ஏற்கனவே பார்த்தாச்சு அந்த லெஸனுக்கான வீடியோலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்கத்தின் ஏதேனும் மூன்று பண்புகளை எழுதுக இயற்கை கதிரியக்கம் இது அணுக்கருவின் தன்னிச்சையாக சிதைவு நிகழ்வாகும் செயற்கை இது அணுக்கருவின் தூண்டப்பட்ட சிதைவு நிகழ்வாகும் ரெண்டாவது பாயிண்ட் ஆல்ஃபா பீட்டா மற்றும் காமா கதிர்கள் உமிழப்படுகின்றன செயற்கை கதிரேக்கத்தில் பெரும்பாலும் அடிப்படை துகள்களான நியூட்ரான் பாசிட்ரான் போன்ற துகள்கள் உமிழப்படுகின்றன இயற்கை கதிரேக்கம் இது தன்னிச்சையான நிகழ்வு செயற்கை கதிரேக்கம் இது தூண்டப்பட்ட நிகழ்வு இயற்கை இவை பொதுவாக எண்பத்தி மூன்றை விட அதிக அணு எண் கொண்ட தனிமங்களில் நடைபெறுகிறது செயற்கை கதிரேக்கம் இவை பொதுவாக எண்பத்தி மூன்றை விட குறைவாக அணியன் கொண்ட தனிமங்களில் நடைபெறுகிறது செயற் இயற்கை கதிரேக்கம் இதை கட்டுப்படுத்த முடியாது செயற்கை இதை கட்டுப்படுத்த முடியும் அடுத்த கொஸ்டின் மாறுநிலை நிறை வரையறு தொடர் வினையை தொடர்ந்து நிலை நிறுத்துவதற்கு தேவையான பிளவு பொருட்களின் குறைந்த அளவு நிறையை மாறுநிலை நிறை என அழைக்கலாம் இது அதன் சூழல் அடர்த்தி மற்றும் பிளவுக்குட்படும் பொருளின் அளவு ஆகியவற்றை சார்ந்தது ரெண்டாவது மூணாவது கொஸ்டின் ராஞ்சன் வரையறு ராஞ்சன் என்பது காமா மற்றும் எக்ஸ் கதிர்களால் வெளியிடப்படும் கதிரியக்கத்தின் மற்றுமோர் அலகு ஒரு ராஞ்சன் என்பது நிலையான அழுத்தம் வெப்பநிலை மற்றும் ஈரப்பத நிலையில் ஒரு கிலோகிராம் காற்றில் கதிரியக்க பொருளான ரெண்டு புள்ளி ஐந்து எட்டு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் நாலு கூலும் மின்னூட்டங்களை உருவாக்கும் அளவாகும் அடுத்த கொஸ்டின் சாடி மற்றும் ஃபஜன்சினின் இடம்பெயர்வு நிதியை கூறுக கதிரியக்க தனிமம் ஒன்று ஒரு ஆல்ஃபா துகளை உமிழும்போது அதன் நிறை எண்ணில் நான்கும் அணு எண்ணில் இரண்டும் என்ற அளவில் குறைந்து புதிய சோப் உட்கரு உருவாகும் ரெண்டாவது குதிர் தனிமம் ஒன்று பீட்டா துகள்களை உமிழும்போது அதன் நிறை எண்ணில் மாறாமலும் அணு எண்ணில் ஒன்று அதிகரித்து புதிய சே உட்கரு உருவாகும் அடுத்த அடுத்த கொஸ்டின் அணுக்கரு உலையில் உள்ள கட்டுப்படுத்தும் கழிகளின் செயல்பாடுகளை தருக தொடர்வினையை நிலைநிறுத்தி நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்துவது கட்டுப்படுத்தும் கலியாகும் போரான் மற்றும் காட்மியம் கலிகளை பெரும்பாலும் கட்டுப்படுத்தும் கலிகளாக பயன்படுகின்றன இவை நியூட்ரான்களை உட்கவரும் திறன் பெற்றவை அடுத்த கொஸ்டின் ஜப்பானில் இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு புதிதாக பிறக்கும் சில குழந்தைகளுக்கு பிறவி குறைபாடுகள் காணப்படுவது ஏன் அணுகுண்டு கதிர்வீச்சின் கதிரியக்கம் ஜப்பானில் இருந்தவர்களின் ஜீன்களில் தூண்டப்பட்டு திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தியது மேலும் மக்களின் இன செல்களில் மாற்றம் ஏற்பட்டது கதிர்வீச்சானது அவர்களின் இன செல்களின் திடீர் மாற்றத்தை உருவாக்கி ஜீன்களின் மாறுபட்டதை தோற்றுவித்தன இதனால் புதிதாக பிறக்கும் சில குழந்தைகளுக்கு பிறவி குறைபாடு ஏற்பட காரணமாயிற்று அடுத்த கொஸ்டின் ஒரு மருத்துவமனையில் திரு ராமு என்பவர் எக்ஸ்கதிர் தொழில்நுட்பவியலராக உள்ளார் அவர் கதிரியக்கின் கதிர் அவர் காரியத்தாலான மேலாடை அணியாமல் பணி செய்கிறார் அவருக்கு நீங்கள் தரும் ஆலோசனைகள் என்ன அபாயகரமான கதிரியக்க பகுதிகளில் பணிபுரிவோர் காரிய கையுறைகளையும் காரியத்திலான மேலாடையும் கட்டாயமாக அணிய வேண்டும் கதிரியக்க பொருட்களை கையாளும் போது உணவு அருந்துவதை தவிர்க்க வேண்டும் கதிரியக்க பொருட்களை இடுக்கி அல்லது தொலைக்கட்டுப்பாட்டு கருவி ஆகியவற்றை பயன்படுத்தி மட்டுமே கையாள வேண்டும் நேரடியாக தொட்டு பயன்படுத்தக்கூடாது டோசி மீட்டரை அணிந்து கொள்வதன் மூலம் கதிரேக்கத்தின் பயன்படுத்துவோர் எடுத்துக்கொள்ளும் கதிரேக்க அளவினை அவ்வப்போது அறிந்து கொள்ள இயலும் அடுத்த கொஸ்டின் விண்மீன் ஆற்றல் என்றால் என்ன சூரியனை போன்ற விண்மீன்களின் அதிக அளவு ஆற்றல் ஆற்றலை ஒளி மற்றும் வெப்ப வடிவில் உமிழ்கின்றன இந்த ஆற்றலானது விண்மீன் ஆற்றல் எனப்படும் அதிக அளவு ஆற்றலானது எங்கிருந்து வெளியாகிறது அனைத்து விண்மீன்களும் அதிக அளவில் ஹைட்ரஜனின் தன்னகத்தை கொண்டுள்ளன விண்மீன்களின் பரப் புறப்பரப்பு வெப்பநிலை மிக அதிகம் இந்த வெப்பநிலை ஹைட்ரஜனின் அணுக்கரு இணைவிற்கு போதுமானதாக இருக்கும் மேலும் சூரியன் மற்றும் விண்மீன்களின் உள்ளடுக்குகளில் அணுக்கரு இணைவு நடைபெறுவதால் அதிக அளவு ஆற்றல் உருவாகிறது இது விண்மீன் ஆற்றல் எனப்படும் அடுத்த கொஸ்டின் வேளாண்மை துறையில் கதிரேக்க ரேடியோ ஐசோடோப்களின் பயன்கள் ஏதேனும் இரண்டை எழுதுக கதிரேக்க பாஸ்பரஸ் ஐசோடோப் பி தேர்ட்டி டூ பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பயன்படுகிறது பூச்சிகள் மற்றும் ஒட்டுணிகள் போன்ற நுண்ணுயிர்களால் வேளாண் உற்பத்தி பொருட்கள் போகாமல் நுண்ணுயிர்களை அழித்து வேளாண் உற்பத்தி பொருட்களை பாதுகாக்கவும் கதிரேக்க ஐசோடோப்புகள் பயன்படுகின்றன சிறிதளவு கதிர்வீச்சின் மூலம் வெங்காயம் உருளைக்கிழங்கு ஆகியவற்றை அழுகி போகாமல் இருக்க செய்யவும் பருப்பு வகை தானிய தானியங்களை சேமிப்பு களத்தில் முளைவிடாமல் பாதுகாக்கவும் இயலும் இதோடு நமக்கு இந்த லெசனில் இருக்கிற டூ மார்க் கொஸ்டின்ஸ் முடியுது அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம் தேங்க்யூ